அனைவருக்கும் அனைத்து சமய அன்பு வணக்கங்கள். உங்களுடைய பொன்னான நேரத்தை செலவு செய்து இந்த வீடியோவை பார்க்க வந்தமைக்கு நன்றி. இது நம்ம சேனல் தமிழ் தடம், தமிழர்களின் தடம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஹியூமன் ஆரிஜின் அண்ட் ஸ்ப்ரெட்டுங்கிற இந்த சீரீஸில் இன்ட்ரொடக்ஷனாக வெற்றியடைந்த ஆய்வுகள் பற்றி பார்க்க போகிறோம். 2005 நேஷனல் ஜியோகிராஃபிக் சொசைட்டிங்கிற நிறுவனம் தி ஜீனோகிராஃபிக் ப்ராஜெக்ட்டுங்கிற ப்ராஜெக்டை லான்ச் பண்ணாங்க. இந்த ப்ராஜெக்டுக்கு எக்ஸ்ப்ளோரர் இன் ரெசிடென்ஸ் மற்றும் டைரக்டர் ஆஃப் தி ப்ராஜெக்ட் யாரை நியமனம் செஞ்சாங்கன்னா, அமெரிக்க நாட்டினுடைய ஜெனட்டிக்ஸ் எக்ஸ்பர்ட் டாக்டர் ஸ்பென்சர் வெல்ஸ் அப்படிங்கிறவரை நியமனம் செய்கிறாங்க. இந்த ஜீனோகிராஃபிக் ப்ராஜெக்டில் என்ன பண்ணாங்கன்னா, உலகத்தினுடைய மூத்த குடிகளாக, பூர்வ குடிகளாக உலகமெங்கும் இருக்கக்கூடிய மக்களினுடைய டிஎன்ஏ மாதிரிகளை சேகரித்தார்கள். சேகரித்து அதை ஆய்வு செய்து பார்த்தார்கள். இவ்வாறு கிடைச்ச இந்த டிஎன்ஏ மாதிரிலேருந்து கிடைச்ச தகவல்களை கம்ப்ளீட்டாக தொகுத்தாங்க. எதுக்காக தொகுத்தாங்க அப்படின்னா, சில கேள்விகளுக்கு விடைகளை கண்டறிவதற்காக தொகுத்தார்கள். நாம் யார், நாம் எங்கிருந்து வந்தோம், இப்போது இருக்கக்கூடிய பகுதிக்கு எப்படி வந்தோம், இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை காண முயன்றார்கள். நம்ம ஒவ்வொருத்தரும் இருக்கக்கூடிய டிஎன்ஏ மரபணு என்ன செய்தியை வச்சுருக்குன்னா, ஒன்று நம்மளுடைய சொந்த வரலாறை வைத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, நமது முன்னோர்களை பற்றிய எல்லா தகவல்களையும் வைத்திருக்கிறது. இந்த டிஎன்ஏ மரபணுக்கள் எதில் காணப்படுது அப்படின்னா, குரோமோசோம்களில் காணப்படுது. இந்த குரோமோசோம்கள் மனிதர்களில் 23 ஜோடி காணப்படுது. இந்த 23 ஜோடியில் ஒரு ஜோடி மட்டும் பாலினத்தை முடிவு செய்யக்கூடிய குரோமோசோம்களாகும் மரபணுக்கள். இவை தான் நமது நடத்தையை நிர்ணயம் செய்கின்றன. இந்த மரபணுக்களில் தனிப்பட்ட ஒவ்வொருத்தருடைய வரலாறு இருக்கிறது. அது மட்டுமல்ல, அவருடைய முன்னோர்களின் வரலாறும் அந்த டிஎன்ஏல அடங்கியிருப்பதைத்தான் இந்த மரபியல் ஆய்வாளர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள். இந்த மரபியல் ஆய்வாளர்களில் தற்போது ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் என்னவென்று சொன்னால், டிஎன்ஏனுடைய அமைப்பை கண்டுபிடிச்சாங்க கிரிக்கன் மோர் வாட்ஸன் என்பவர்களும். சமீபத்தில் இந்த டிஎன்ஏயில் வரிசையாக அதனுடைய சீக்வன்ஸ், அதில் வந்து எவ்வாறு இந்த மரபணுக்களில் அடினைன், தைமைன், குவானின், சைட்டோசின் என்று சொல்லக்கூடிய இந்த பொருட்கள் இந்த வரிசையில் அமைந்திருக்கின்றன என்பதை கண்டுபிடிச்சிட்டார். மரபணு அமைந்திருக்கக்கூடிய வரிசை கிரமத்தை கண்டுபிடித்ததுனால, ஜீன் சீக்வன்சிங்கை கண்டுபிடித்ததன் வாயிலாக மனித இன தோற்றம், ஹியூமன் ஆரிஜின், மனித இனம் பரவல், ஹியூமன் ஸ்ப்ரெட், மனித இனம் பல் உருவாக்கம், ஹியூமன் டைவர்சிட்டி, இதையெல்லாம் கண்டறிவதற்கு இந்த வரிசை கிரமம் கண்டுபிடிப்பு மிகப்பெரிய வாய்ப்பாக அமைந்துவிட்டது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நம்புகிறோம். வழக்கம் போல் சொல்கிறது தான், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. வணக்கம், நன்றி. வெறுமாண்டிக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் என்ன தொடர்பு, அதை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட்.